அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கிபானரேக்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் தான் எமிக்ஸ் வலைத்தளத்தில் நம்ம பள்ளியோட சிவில் ஒர்க் ரெக்யூமெண்ட்டு தான். நம்ம இந்த வீடியோவில் எப்படி எமிக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றத முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பாரில் எமிக்ஸ் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வரக்கூடிய எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து எமிஸோட முதல் பக்கம் இருக்கும். இந்த முதல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் தனியாக யூடைஸ் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த யூடைஸ் நம்பர் தான் நம்ம யூசர் ஐடியில் யூசர் நேமில் கொடுக்கணும். அப்புறம் வந்து பள்ளியோட பாஸ்வேர்டு சீக்ரெட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணோம். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அதில் பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆல் என்ற செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எமிஸ் தகவல்கள் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம எமிஸ் வலைத்தளத்தில் லாகின் பண்ணிவிட்டு இப்படி உள்ள மெயின் பேஜ் போகும். இந்த மெயின் பேஜ் போனதுமே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான் டேஷ்போர்டு. இந்த க்ரீன் கலர் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் ஒன் அந்த ஸ்கூல்ன்ற இடத்த நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஸ்கூல் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து சிவில் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த காலம் ஓப்பன் ஆச்சுன்னா அதை வந்து சிவில் ரெக்யூர்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டை ஓரம் கட்டிவிடுங்க. ஓரம் கட்டிவிட்டால் இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். மேஜர் ரிப்பேர் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன ரிப்பேர் எது இருக்குதோ அதை நம்ம அங்கே கொடுக்கலாம். அடிஷ்னல் ரெக்யூர்மெண்ட் தேவைப்படி எதனா தேவை வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். காம்பவுண்ட் வால் வேணும்னா வாங்கிக்கலாம். ரேம்ப் அண்ட் ரெயில் இது வேணும்னாலும் நம்ம அந்த இடத்துல பதிவு செய்யலாம். வாட்டர் ஃபெசிலிட்டி வேணும்னாலும் நம்ம அந்த இடத்துல கேட்கலாம். மொத்தம் வந்து ஒரு 5 காலங்களில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஜர் ரிப்பேர் ரெக்யூர்மெண்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்து எதனா வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லையா, தரை போயிருக்கும், இதெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டியதாக இருந்தால் வேண்டாம்னா நோலே இருங்க, எஸ் கொடுங்க. இப்போ பாய்ஸ் டாய்லெட்டில் ரிப்பேர் பண்ணணுன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். கேர்ள்ஸ் டாய்லெட்டு, அப்புறம் கெமிஸ்ட்ரி லேபு, பயாலஜி லேபு, ஸ்ட்ராங் ரூம் வித் நெசசரி டு கீப் போர்டு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாம் ஆள், இது வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து தான் இது பொருந்தும். ஏன்னா எக்ஸாம் ஆளுன்றது தேவைன்னாலும் அங்கே நம்ம அது அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சேவ் கொடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் அடிஷ்னல் ரெக்யூர்மெண்ட்டு. இந்த அடிஷ்னல் ரெக்யூர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் அனைத்துமே வந்து டிஃபால்ட்டாக நோ அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துல அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் லேபு, லைப்ரரி, கம்ப்யூட்டர் ரூமு, கெமிஸ்ட்ரி லேபு, அதே மாதிரி எக்ஸாம் ஹால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணி வேணும்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த பாருங்கள் இப்போ டிஃபால்ட்டாகவே அங்கே நோ இருக்கும். வேணும்னா மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, இது போல் வந்து உங்களுக்கு உங்கள் பள்ளிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடியில் வந்து நீங்கள் ஞாபகமாக வந்து சேவ் கொடுத்து சேவ் பண்ணிடணும். அடுத்து காம்பவுண்ட் வால், ஆல்ரெடி உங்கள் பள்ளிக்கு காம்பவுண்டு வால் இருந்தால் டிஃபால்ட்டாகவே நோ இருக்குது, இல்லை வேணும் அப்படின்னா அந்த ஏரோ மார்க் நோ பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அங்கே வந்து எஸ்ன்னு இருக்கும், அந்த எஸ் அங்கே கொடுத்துட்டு எத்தனை மீட்டர் உங்களுக்கு காம்பவுண்டு வால் வேணும் அப்படின்றத அங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அடியில் சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, காம்பவுண்ட் வால் வர இடம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் லேண்டு, உங்களுடைய லேண்டு, பள்ளியோட சொந்தமான இடம் தானா அப்படின்றது கேட்குறாங்க, எஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடம் சேவ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரேம்ப் அண்ட் ரெயில். இந்த பேஜுக்கு நம்ம போனோம்னா இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி ஸ்கூலெல்லாம் வந்து குறைவாக தான் இருக்கும் இந்த ரேம்போட தேவையும் ரயில்ஸோட தேவையும். மீதி வந்து ஹை ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து இந்த ரேம்ப் ஒவ்வொரு பிளாக்ஸ்க்கும் ஒவ்வொரு அதாச்சும் வகுப்பறைக்கு முன்னாடி நம்ம ரேம்ப் அடிக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தேவைப்படையல் வந்து அதிகமாக இருக்கும். அதனுடைய தேவை வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ரேம்ப் அண்ட் ரெயில்ஸ் தேவைப்படக்கூடிய அந்த பள்ளிகளை வந்து இதை கரெக்டாக இந்த 6 காலங்களையும் பார்த்து பக்கத்தில் வந்து எத்தனை தேவை அப்படின்றத மட்டும் அங்கே கொடுத்துட்டு அடியில் சேவ் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டணும்.
ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி. இப்போ நம்மளுடைய பள்ளி வளாகத்தில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா? டிஃபால்ட்டாகவே நோவில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எஸ் அப்படின்றது அங்கே கிளிக் பண்ணோம். நோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரோமார்க்கை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துட்டு ட்ரிங்கிங் வாட்டருக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பூர்த்தி செய்து அடியில் சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. அடுத்த ஹேண்ட்வாஷு, ஹேண்ட்வாஷ் ஃபெசிலிட்டி இருந்தால் நோலே இருக்கட்டும், இல்லைனா வந்து எஸ் கொடுத்துட்டு எத்தனை டேப்ஸ் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பள்ளி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.